மும்பையை சேர்ந்த பிரபல ஹிந்தி நடிகை ஸ்வேதா பாசு இவங்க சமீபத்தில் ஹைதராபாத்ல நடந்த ஒரு ரைட் மூலமா விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கைது பண்ணாங்க அதை தொடர்ந்து கோர்ட் இவங்களை பெண்கள் காப்பகத்தில் மூணு மாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதன் பேரில் ஹைதராபாத்ல உள்ள பெண்கள் காப்பகத்தில் அவங்க இருந்தாங்க இப்போ கோர்ட் வந்து அவங்கள அவங்க அம்மா கூட போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்களாம் இது வரைக்கும் ஸ்வேதா பாசு மீடியா கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் இருந்தாங்க பட் இப்போ முதல் முதல் மீடியா கிட்ட அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க என்ன சொல்ல வராங்க இதுல அப்படின்னு கேட்டா மீடியால என்ன கேட்காம நான் கொடுக்கற விளக்கத்தை தவிர அவங்களா நிறைய எழுதி இருக்கிறாங்க அவங்கள மட்டும்தான் நான் குறை சொல்லணும் அதை தவிர வேற யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன வேணா எழுதிட்டும் ஆனா எல்லாமே உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஹைதராபாத்க்கு ஒரு விருது வழங்குகிற விழாவுக்காக போயிருக்காங்களாம் விருது வழங்குகிற விழாவுக்கு போன அவங்களால மறுநாள் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாம இருந்ததுனால விருது வழங்கினவங்களே இவங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் சூழ்நிலையால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நான் என்றைக்கும் சோர் வடைஞ்சிட மாட்டேன் இன்னமும் வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய அப்பா அம்மா கூடவே என்னை பேச அனுமதிக்காத போது என்னால் எப்படி மீடியாக்கிட்ட பேச முடியும் அந்த மாதிரி நேரத்தை யூஸ் பண்ணி மீடியா கண்டபடி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது லைட்டாக புரியாத மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நடந்தது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க கூடவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னை யாருமே கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துக்கு தள்ளல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஏஜென்ட்டும் எனக்கும் எந்த ஒரு ஏஜென்ட்டுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பெண்கள் காப்பகத்தில் இருந்த ஸ்வேதா பாசு அங்கே இருந்த பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து ஹிந்தி இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களாம் அங்கே இருந்த வரைக்கும் அந்த பசங்களுக்கு தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்களாம் கர்நாடிக் மியூசிக் கூட கற்றுக் கொடுத்துருக்காங்களாம்